மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அவமதிக்கும் வகையில் கருத்து கூறியதாக எழுந்த விமர்சனத்திற்கு அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பதிலளித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அவமதிக்கும் வகையில் கருத்து கூறியதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கூட்டணியில் உள்ள அதிமுக கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அதிமுகவின் விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் விதமாக அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கும் இடையே சமீப காலமாக கருத்து மோதல் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஆங்கில நாளிதழுக்கு அண்ணாமலை அளித்த பேட்டியில் தமிழகத்தின் பல்வேறு நிர்வாகங்கள் ஊழலில் திளைத்தது, முன்னாள் முதல்வர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார், தமிழ்நாடு ஊழல் மிகுந்த மாநிலங்களில் ஒன்றாக மாறிவிட்டது, அது ஊழலில் முதல் இடம் என்பதை என்னால் சொல்ல முடியும் என்றார். தொடர்ந்து அதிமுகவுடனான கூட்டணி முறிய வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, எங்கள் கட்சியை வலுப்படுத்த வேண்டும், ஒரு அரசியல் கட்சியின் இருப்பு என்பது ஆட்சிக்கு வருவதற்குத்தானே தவிர எப்போதும் கூட்டணியில் நீடிப்பதற்காக அல்ல என்று கூறியிருந்தார். அண்ணாமலையின் இந்த கருத்து அதிமுகவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. அதிமுகவின் மூத்த தலைவர்களான ஜெயக்குமார், சி வி சண்முகம் உள்ளிட்டோர் அண்ணாமலையை மிக கடுமையாக விமர்சித்தனர். இன்று நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அண்ணாமலைக்கு ஆதரவாக பாஜக தலைவர்களும் கருத்து கூற அதிமுக பாஜக மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை இந்த விவகாரம் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அண்ணாமலை அறிக்கை மூலமாக தனது பதிலை அளித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, கூட்டணி தர்மத்தை நான் நன்கு உணர்ந்தவன், தமிழகத்தில் எதிர்காலம் குறித்த எனது கனவுகளை அடமானம் வைக்க விரும்பவில்லை, எனது மனசாட்சிப்படி தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வந்துள்ளேன், பிரதமர் மோடியின் அரசியல் நடவடிக்கைகளால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தவன் நான், தமிழகத்தில் நேர்மையாகவும் மக்கள் நலனுக்காகவும் அரசியலை முன்னெடுத்து செல்ல விரும்புகிறேன், எனது பேட்டியை புரிந்து கொள்ளாமல் அதிமுக தலைவர்கள் பேசுகின்றனர், கூட்டணி கட்சி விரும்புவதையெல்லாம் நாங்களும் கூற வேண்டும் என எதிர்பார்ப்பது பொருத்தமற்றது, தற்காலிக வெற்றிகளுக்காக தமிழகத்தின் எதிர்காலம் குறித்த எனது கனவுகளை கொள்கையை அடமான வைக்க எனக்கு விருப்பமில்லை, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எனக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது, அடிமட்டம் வரை ஊழலில் ஊறிப்போயிருக்கும் இந்த அரசியல் போக்கையே நான் மாற்ற விரும்புகிறேன், தமிழகத்தில் ஊழலற்ற மக்கள் நலம் சார்ந்த அரசு அமைவதை நோக்கியே எங்கள் அரசியல் பயணம் தொடரும், தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்ததைதான் நான் கூறியிருக்கிறேன், கூட்டணி கட்சி தலைவர்களை நடத்தும் விதம் குறித்து எனக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் என்று பதிலளித்துள்ளார்.